இந்த வீடியோவில் உங்கள் அக்யூசெக் இன்ஸ்டன்ட் எஸ் பிளட் குளுக்கோஸ் மீட்டரை எவ்வாறு பயன்படுத்துவது என்று காட்டப் போகிறோம். இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று உங்களுக்கு கவலையாக இருந்தால் கவலையை விடுங்கள். இதன் செய்முறை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து இந்த வீடியோவில் காட்டப்படும் என்பதால் ஒவ்வொரு பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். முதலில் டெஸ்ட் செய்வதற்கு தேவையான அனைத்து பொருட்களும் உங்களிடம் இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கீழ்கண்டவை உங்களிடம் இருக்க வேண்டும். அக்யூசெக் இன்ஸ்டன்ட் எஸ் மீட்டர், அக்யூசெக் இன்ஸ்டன்ட் எஸ் டெஸ்ட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் கண்டெய்னர், அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்சிங் கருவி, அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அல்லது அடுத்ததாக காட்டப்படும் செயல்முறைகளில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் அக்யூசெக் வாடிக்கையாளர் சேவையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்ததாக அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்சிங் கருவியை எவ்வாறு அமைப்பது மற்றும் பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப் போகிறோம். முதலில் நீங்கள் உங்கள் லான்சிங் கருவியை லோட் செய்ய வேண்டும். இதற்கு உங்களுக்கு அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட் தேவைப்படும். லான்சிங் கருவியிலிருந்து அதன் மூடியை அகற்றுங்கள். பிறகு படத்தில் காட்டப்படுவது போல் லான்செட் ஹோல்டரில் லான்செட்டை செருகுங்கள். கிளிக் சத்தம் கேட்கும் வரை லான்செட்டை செருக வேண்டும். மேலே இருக்கும் பாதுகாப்பு மூடியை லான்செட்டில் இருந்து திருகி அகற்றி ஊசி வெளியில் தெரிய செய்ய வேண்டும். மூடியை மறுபடியும் லான்சிங் கருவியில் பொருத்தவும். பள்ளத்துடன் மூடியின் அடையாளம் பொருந்தி இருப்பதை கவனிக்கவும். அடுத்தபடியாக உங்கள் சரும வகையை பொறுத்து எவ்வளவு ஆழத்தில் குத்த வேண்டும் என்று பார்க்க வேண்டும். மேலே மூடியில் இருக்கும் டயலை சுழற்றி லான்செட்டின் தேவையான ஆழத்தை செட் செய்யலாம். ஆரம்பத்தில் டயலை 2 வைத்துக் கொள்ளவும். உங்கள் சரும வகைக்குரிய லெவலை கண்டறிய 1-2 இதை அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த லான்சிங் கருவியை பயன்படுத்தும் முன்னர் அதை பிரைம் செய்ய வேண்டும். அதற்காக பிரைமிங் பட்டனை கீழே ஆழமாக அழுத்தவும். லான்சிங் கருவியின் நடுவில் இருக்கும் ரிலீஸ் பட்டன் மஞ்சள் வண்ணத்தை காட்டும். உங்கள் லான்சிங் கருவி இப்பொழுது பயன்படுத்த தயாராக உள்ளது என்பதை இது குறிக்கிறது. மஞ்சள் பட்டனை அழுத்தி லான்செட்டை ரிலீஸ் செய்யவும். இதன் மூலம் விரல் குத்தப்படும். இது ஒரு முக்கியமான பகுதி. அக்யூசெக் சாஃப்ட் கிளிக்ஸ் லான்செட்டுகள் ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த ஏற்றது என்பதால் அதை அகற்றி எரிந்துவிட வேண்டும். ஒரு முறை பயன்படுத்திய லான்செட்டுகள் மாசடைந்துவிடும். அதன் முனையும் மழுங்கிவிடும் என்பதால் மறுபடியும் பயன்படுத்தும் போதெல்லாம் மிக அதிகமாக வலிக்கும். லான்செட்டுகளை கழற்றி எரியும் போது அது காயம் எதையும் ஏற்படுத்தாதவாறு அதற்குரிய கண்டெய்னரில் போட்டுவிட வேண்டும். லான்செட்டை அகற்ற லான்சிங் கருவியிலிருந்து மூடியை கழற்றவும். பயன்படுத்திய லான்செட்டை கழற்ற லான்செட் கருவியை ஷார்ப்ஸ் கண்டெய்னரை பார்த்தவாறு பிடித்து கொண்டு படத்தில் காட்டப்படுவது போல இஜெக்டரை முன்புறமாக அசைக்க வேண்டும். அதன் பிறகு லான்சிங் கருவி மீது மூடி போட்டு மூடிவிட வேண்டும். இப்போது நீங்கள் பரிசோதனை செய்ய தயாராக உள்ளீர்கள். முதலில் எந்த விரலில் இருந்து சாம்பிளை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தடவையும் விரலை மாற்றிக்கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் காலப்போக்கில் அந்த விரல் மிகவும் சென்சிட்டிவ் ஆகிவிடும். ஒவ்வொரு முறை பரிசோதனை செய்து கொள்ளும் முன்னர் உங்கள் கைகளை வெதுவெதுப்பான நீரில் சோப்பு போட்டு கழுவி பின்னர் உலர வைக்க வேண்டும். பரிசோதனைக்காக ஒரு டெஸ்ட் ஸ்ட்ரிப்பை எடுத்துக் கொள்ளவும். மறக்காமல் மூடியை இறுக்கி மூடிவிட வேண்டும். அப்பொழுதுதான் மீதம் இருக்கும் ஸ்ட்ரிப்புகள் பத்திரமாக இருக்கும். புதிய ஸ்ட்ரிப்பை செருக வேண்டும். உலோக பக்கத்தை மீட்டரில் முதலில் செருக வேண்டும். கருத்த வட்டத்தில் இருக்கும் அம்புகுறி சரியான திசையை காட்டுகிறது. மீட்டர் தானாக ஆன் ஆகிவிடும். டிஸ்பிளேயில் 1 இரத்த துளி ஒளிரும். இது லான்சிங் கருவியை பயன்படுத்த சொல்கிறது. ஊசி முனை துளை உங்கள் விரலை அழுத்துவது போல் வைத்துக் கொண்டு மஞ்சள் பட்டனை அழுத்தி ரிலீஸ் செய்யுங்கள். இது உங்கள் விரலை லான்ஸ் செய்துவிடும். விரல் நுனியை நோக்கி உங்கள் விரலை மசாஜ் செய்யவும். இது இரத்த துளி உருவாகுவதற்கு உதவும். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பின் மஞ்சள் விளிம்பில் இரத்த துளியை இடுங்கள். இது டோசிங் செய்ய பயன்படும் பகுதியாகும். டெஸ்ட் ஸ்ட்ரிப்பில் போதுமான இரத்தம் சேர்ந்தவுடன் ஆர்கிளாஸ் சின்னம் ஒளிரும். உங்கள் பிளட் குளுக்கோஸ் ரிசல்ட் அடுத்த 4 நேரத்திற்குள் தெரிந்துவிடும். பரிசோதனை முடிந்துவிட்டது. வெகு சுலபம். உங்கள் டெஸ்ட் ரிசல்ட்டையும் பார்த்து கொள்ளலாம். உங்கள் டெஸ்ட் ரிசல்ட் வெளிப்பட்டதும் அம்புகுறி ஒன்று மேலாகவோ நடுவிலோ அல்லது கீழாகவோ இலக்கு அளவை சுட்டிக்காட்டும். இலக்கு அளவு என்பது பச்சை வண்ணத்தில் அடையாளமிட்டு காட்டப்படும். அம்புகுறி இலக்கு ரேஞ்சுக்கு மேலாகவோ அல்லது கீழாகவோ ஒளிரும். உங்கள் தெரப்பி இலக்குகளை பொறுத்து இலக்கு ரேஞ்சை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். நீங்கள் பட்டனை அழுத்தி கடந்த 7, 30 அல்லது 90 சராசரி அளவை டிஸ்பிளேயில் பார்க்க முடியும். இறுதியாக ஒரு நடவடிக்கை பாக்கி உள்ளது. பயன்படுத்திய ஸ்ட்ரிப்பை அகற்றி எரிந்துவிட வேண்டும். பிறகு இவை அனைத்தையும் கேரி கேஸில் வைத்து மூடிவிடவும்.
உங்கள் இன்ஸ்டன்ட் எஸ் மீட்டருடன் உள்ள பயனர் கையேட்டில் கூடுதல் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு இன்னும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் AccuCheck.in இணையதள பக்கத்தை பார்க்கவும். AccuCheck இன்ஸ்டன்ட் எஸ் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம்.